நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அன்பானவர்களே, நல்ல விடியல் பொழுது விடிந்தும் விடியாமல் இருக்கின்ற மயக்கம் தருகின்ற காலை பொழுது, சில்லென்ற காற்றும் சிறு தூறலும் ஈருளை விரட்டுகின்ற மெலிதான ஒலியும் வெளிச்சம் சிறிதான சத்தங்கள் ஒரு ரம்யமான சூழ்நிலை. அறிவாக நம்முடைய மனம் பறந்து பறந்து திரிந்து திரிந்து எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து கழிக்கின்றது, கழிப்பினோடே சிந்திக்கின்றது. இந்த மழை துளி எங்கும் எங்கும் விழுகின்றது கம்பியாக. அப்படி விழும்போது நிலத்தில் விழுகிறது, ஒரு தாவரத்தின் மீது விழுகின்றது, ஒரு இலையின் மீது விழுகின்றது. ஒரு ஜந்து ஒரு உயிரினத்தின் வாயில் விழுகின்றது, கூட விழுகின்றது. இருக்கின்ற கடல் வாழ் உயிரினங்களுக்கும் இந்த மழை கிடைக்கின்றது. விழுகின்ற இடம் வெவ்வேறாக இருக்கும் போது அதனுடைய விளைவுகளும் வெவ்வேறாக இருக்கும். இங்கே நாம் பெறுகின்ற பொருள்கள் எல்லாம் மழையின் வாயிலாகத்தான் கிடைக்கின்றன. வான் சிறப்பு என்று வள்ளுவர் எழுதியிருப்பார். விசும்பின் துளி விழி நல்லால் பசும்புல் தலை காண்பதற்கு. பசும்புல்லிருந்து அப்படியே சொல்லுகின்றன, அதுதான் கடைசியா இருக்கிற தாவரம். அதிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் மழை தேவை, நீர் தேவை, நீரை தருவது இந்த மழைதான். ஒரு ஓடையின் அருகில் இருந்து அந்த தண்ணீரை அள்ளி பொறுப்பதில் இருக்கின்ற சுகம், வெள்ளி பாத்திரத்தில் வைத்து அலங்காரமாக அதை டம்ளரில் அருந்து போது இல்லை இல்லை என்றுதான் தோன்றுகிறது. உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியல. இயற்கை தன்மை அவ்வளவு ஆனந்தமானது. இலையின் மீது விழுந்த தண்ணீர் அந்த இலையை மலரச் அளிக்கின்றது. அதனுடைய செயல்பாடுகள் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. இலை என்ன செய்து இயற்கை என்கின்ற உணவு தயாரிக்கின்ற வேலையை அது செய்கின்றது. மழை தண்ணி பட்ட உடனே நான் சுற்றுப்பாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த அது வந்து நாம் சிந்திக்கின்றோம். இலை சிந்திக்கல, இலை சிந்திக்கவில்லை. அது இப்படித்தான் ஒருவேளை சிந்திக்கும் ஆற்றல் அதற்கு இருந்தால் இப்படித்தான் சிந்திக்கும் என்று சிந்திக்கும் ஆற்றல் உடைய நாம் தான் சிந்திக்கின்றோம். அது உண்மையும் மனிதனுடைய சிறப்பு உணர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை விமர்சித்து ஆழ்ந்து ஆராய்வு செய்கின்ற, அதை பற்றி கருத்து சொல்லுகின்ற, அதில் இருக்கின்ற உண்மையை கண்டுபிடிக்கின்ற இத்தனையும் மனிதர்கள் மட்டும் இருக்கின்றது. ஸ்பெஷல் மட்டும் இந்த பிறவிக்கு மட்டும் அளிக்கப்பட்டுள்ள மகத்தான ஆற்றல். தாவரமே சும்மா நீங்க தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா பூச்செடி எல்லாம் பூத்து கொடுங்க. அதற்கான உந்துதலை கொடுத்தது இந்த துளி, நீரின் துளி. சரி, இப்ப இது வந்து ஒரு பாம்பின் வாயில விழுது, அது என்னவாக மாறும்?
படம் எடுத்தாடுகின்ற நாகப்பாம்பின் வாயில் விழுந்த மழைத்துளி விஷமாக மாறுகிறது. அதுவே ஒரு சிப்பி ஒரு சிறப்பு பாருங்க, சுவாதி நட்சத்திரத்துல கடல்ல வாயை புடந்து இருக்கின்ற சிப்பியினுடைய வாயில விழுகின்ற மழை தூடி நேரம் அங்க போய் விழணும், வேற எதிலையும் படாம அந்த நேர் துளி மொத்தாக மாறுகின்றது என்று இந்த வரலாறு எல்லாம் சிப்பிக்கா தெரியும். ஏதோ வாய்ப்பாக மாற்றுகின்றது. ஆனால் இந்த செயல்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவு நமக்கு மட்டும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பயன்படுத்தினா அது நல்லா தெரியும், பயன்படுத்தினா புரியும். நம்ம எவ்வளவு என்ன குணத்தோடு இருக்கணும், பாம்பின் வாயில் விழுந்த நீர் துளி விஷமாக மாறியது, பாம்பு விஷத்தை தான் வெளிப்படுத்தும். நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச உற்பத்தியில் பங்கு கொள்வது அளிக்கப்பட்டிருக்கின்ற ஆற்றல் மகத்தானது, வேறு எந்த உயிரினத்துக்கு இல்லாதது. அப்படியானால் நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும்? The highest quality we possess must be given in expression to all the other living beings, to all the other non-living beings also. என்ன எப்படி இருக்கு? அன்பாக மாற்றுகின்ற இதெல்லாம் வரிசை செய்யுமா நம்ம? இந்த ஆராய்ந்து உண்மையை உணர்ந்து மட்டும்தானே வாழ்க்கை. இதை தவிர என்ன இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய வந்த வேலை. இங்கே நாம் பூமிக்கு வந்ததனுடைய காரணம் இதை செய்வதற்காகத்தான். அதை செய்யற போது நமக்கு துன்பம் எங்கேயாவது வருமா? ஏதாவது துன்பம் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. கீழ் விழுகின்ற எங்கே விழ வேண்டும்? அது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியுமா? தான் செய்ய முடியுமா? ஆனால் அந்த ஆற்றல் மனிதனுக்கு முடியும். தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் அதுதான். மனித இனத்துக்கு மட்டுமே கூறிய மிகச்சிறப்பான அம்சம் சிந்தனை பயன்படுத்துகின்ற அதை செய்கின்ற எந்த
ரொம்ப ஏழை அப்படி சொல்லி ரொம்ப போர் பாவர்ட்டி உச்சகட்டம். அங்கே விழுந்திருக்கிற ஒரு பையனை தண்ணி தெளிச்சு எழுப்பி சாப்பாடு கொடு சாப்பிட்டு கொடு அது சொல்லி அப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து வேலை செய்கிற போது பார்த்தா தன்னுடைய கம்பெனி உணர்ந்து ரொம்ப சின்சியராக அந்த கம்பெனியை அந்த அந்த எம்ப்ளாய்க்கு தான் எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் அது வரலாற்று. வண்டி நிற்குதுன்னு பக்கத்தில் வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது முழிச்சிட்டு இருக்காங்க ஒரு தடை. இந்த பையன் பார்க்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இங்கிலாந்து லண்டன்ல இருந்து வந்திருந்தவர் ஒருத்தர் அந்த பையனை கூட்டிட்டு போயிடுறார். அப்புறமா அதாவது அவர் போயிட்டு அதுக்கான விசா அது இதெல்லாம் அனுப்புறாரு. அப்புறம் இந்த பையன் அங்கே போறான். போன பிறகு பார்த்தா கூட வச்சுட்டு இவனுடைய மெக்கானிசம் அந்த திறமையை பயன்படுத்திட்டு ஒரு ஃபேக்டரிகளாக வச்சிருந்த வந்து எல்லாத்தையும் வந்து அவன் பேர்லேயே எழுதிட்டு அவன் தான் வாரிசுன்னு சொல்லி வேற பசங்க இல்லை. பசங்க இல்லாட்டா போது இந்தியாவுக்கு வந்து ஒரு பையனை கூட்டும் போய் அவனை வாரிசுன்னு அறிமுகப்படுத்தணுமா? அவன் திடீர்னு லண்டன் சிட்டிசன் ஆயிட்டான். ஒன்றும் தெரியாது, இங்கே சரியாக படிக்க கூட இல்லை, எல்லாம் மூணாவது நாலாவது படித்ததோடு சரி. லண்டன் வாசியாக மாறினது இல்லாமல் அங்கே பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான். இப்போ இது வந்து எப்படி நடந்தது? மனிதன் தேர்ந்தெடுக்கின்ற உரிமையுடையவன் பகுத்தறிவு எங்கேயோ பிறந்து வேற எந்த நாட்டுக்கோ வந்து அங்கே இருக்கிற ஒரு பையனை செலக்ட் பண்ணி தன்னுடைய வாரிசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையும் திறமையும் வேற எந்த உயிரினத்துக்காவது இருக்கா? ஒன்றும் வேண்டாம், பாம்பு கடிக்கும், செலக்ட் பண்ணி கடிக்குமா? இவங்களை விட்டுலாம், இவங்களை தான் கடிக்கணும் செலக்ட் பண்ண முடியுமா? அதுக்கு மாட்டிக்கணும் யாரும் அவங்க தான் இல்லையா? ஆமா. அப்ப இந்த மனிதனுடைய தனி தன்மையை உணரணுன்றதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது கதையில நிகழ்வு. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்க இருக்கிற சொந்தக்காரர் கூட எல்லாம் ஜாலியா இருந்துட்டு போறது பழக்கம். அப்படி ஒரு வாழ்க்கை. நான் அதுல என்ன பார்க்கறேன் சொன்னா, அந்த முதலாளியா இருக்காரு, அவரோட மனம் அறிவு அந்த தனக்கு தேவையான ஆள் எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கேஸ்டா இருந்தாலும் கிரீடா இருந்தாலும் கலரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பரந்த மனப்பான்மை, தன்னுடைய வாழ்நாள் ஏர்னிங்ஸ் எல்லாம் இன்னொருத்தனுக்கு ஒப்படைச்சிட்டு போற அந்த தன்மை. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களா? அவங்களெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இப்படி ஒரு வேலை செய்யறதுக்கான தேர்வு எப்படி நடந்தது? அந்த உரிமை யார் கொடுத்தது? வேற எந்த உயிரினத்துக்காவது இருக்கா அந்த உரிமை? இல்லையே. அப்போ நீங்க எவ்வளவு ஸ்பெஷல், தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள் இல்லையா? மனித உயர் பெருவியதன் மதிப்பு உணர வேண்டும்.
நம்ம வேல்யூ நமக்கு தெரிஞ்சாது. அதாவது நிறைய பேருக்கு வந்து தாழ்வு மனப்பாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கு எங்கே முடியும், ஏதாவது சொல்லி போகிறேங்க, ஞானத்தை பற்றி ஏதாவது பேச, அவர் மகரிஷி அவர் முடியும், நான் என்ன பண்ணுறது, நான் இன்னொரு மகரிஷி ஆக முடியும்னு ஏன் வரமாட்டேங்குது. ஆனால் அவர் சொல்கிறார், தவறாமல் அவர் சொல்கிறார், எனக்கு கிடைச்சதுன்னா என்ன மாதிரி தானே நீங்கள் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்கள் அதை தேடுங்க, அதை ஆர்வப்படுங்க, உங்களுடைய மனம் அதை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் கேட்கறது இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் பின்னடைவுக்கான காரணம், துன்பத்துக்கான காரணம். இன்பம் வேண்டும் என்றால் இன்பத்தை தேடக்கூடாது, இருக்கின்ற துன்பத்தை எல்லாம் போக்கிவிட்டால் மீதம் இருப்பது தான் இன்பம். இந்த அல்டிமேட் விஷயம்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், இட் வில் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்கும், எது இருக்கிறதோ அதுதான் நீங்கள் தேடிய பொருள். சிந்தனை இந்த அளவில் நிறுத்தி கொண்டு உங்களுடைய கலந்த ஆலோசனைக்கு போகலாம். வாழ்க வளமுடன்.